பேர் கரெக்டாக சொல்லிட்டுனா நான் மோஸ்ட்லி பார்த்தேன் நான் ரொம்ப டயர்டாக தான் எல்லா இடத்துக்கும் போவேன் போகும்போது தெரியும். ஓகே. ஆனால் பார்த்து போகிற இடத்துல அவங்க கொடுக்குற உற்சாகம் இருக்குல்ல அதுதான் வந்து மாற்றுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன வான் பண்ணும், நான் எங்கேயாவது தவறாக சிந்திக்கும் போதோ தவறாக எதாவது பிஹேவ் பண்ணும்போதோ என் மனசுக்கு உன்னால் மரியாதை வச்சுருக்காங்க, நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் ரொம்ப அதிகம் படம் பண்ணுறதுனால என்னால் மோஸ்ட்லி கெட்டப்புக்கு சடனாக மாறுறது பெரிய கஷ்டம் எனக்கு. நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிற இடத்துலையும் நீ காமெடிச்சா குபீர்னு சிரிச்சிருவாங்க. கோகுலும் பாட்டியும் வேலை செஞ்சதை வந்து தனி படமாக எடுக்கலாம். அது அவ்வளோ அழகாக இந்த 20 வயசில் வாழ்க்கை தொடங்கும் போது நிறையா பயம் சந்தேகம் எல்லாமே இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த உலகத்தை பார்த்து பெரிய பயம் இருக்கும். இதெல்லாம் இருக்குமா, நீங்கள் அதை ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அச்சீவ் பண்ணி அதை உடச்சிட்டு வரும்போதில் உங்களுக்கு வாழ்க்கை இவ்வளோ தான் புரியும். என் பையனுக்கு 14 வயசாகிடுச்சு, என் பொண்ணுக்கு 11 வயசாகிடுச்சு, இன்னும் அதிகபட்சம் ஒரு 3 இயர்ஸ். ஒரு இடத்துல இன்னொருத்தர் பார்த்துட்டு வேகமாக ஓடுறது எனக்கு பிடிக்காது. வணக்கம், நான் நியூஸ் டைரக்டர் ஜிப்ரான். சூரியன் எஃப்எம் யூடியூப் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் சூரியன் எஃப்எம் நேயர்களே, நான் உங்கள் ஆர்ஜே பிளேட் சங்கர். இன்னைக்கு நாம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா, இவர் எப்போ பார்த்தாலுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். இவர் பேச்சுக்களை கேட்டா அண்ட் ஸ்கிரீன்ல இவரை பார்த்தாலே போதும், அப்படி ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜிக்கு சொந்தக்காரர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சங்கர். பேர் கரெக்டா சொல்றனா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கொண்டு வரீங்க நீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. முதல்ல அது எங்க வருதுன்னு எனக்கே தெரியல. போகுது தனியாலாம் எதுவும் இல்லை, அப்படிலாம் அதுவும் இல்லை. அதுதான் அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் எப்படி வருதுங்கிறது என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது உங்களுக்கு தெரியல, ஆனா நம்ம போற இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொடுக்குறோங்கிறது என்னைக்காவது உணர்ந்து? மேபி அது உங்க அது நீங்க பிடிச்சி பேசுனாலும் இருக்கலாம், ரெண்டு பக்கமும் சேர்ந்து தான் இருக்கு. ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்தா நான் ரொம்ப டயர்டாக தான் எல்லா இடத்துக்கும் போவேன், போகும்போது தெரியும் எனக்கு. ஓகே. ஆனால் பார்த்து போகிற இடத்துல அவங்க கொடுக்குற உற்சாகம் இருக்குல்ல அதுதான் வந்து மாற்றுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இங்கே ஸ்பெஷலாக ஹோம் ஒர்க்லாம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ஏகப்பட்ட ஹீரோஸ் இருக்கிறாங்க, படத்தில் நடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள பற்றி அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு பேராவது ஏதாவது திட்டியாவது ஏதாவது கமெண்ட் ஏதாவது வரும். அது ஜென்ரலாகவே இப்போ நடந்துகிட்டு இருக்குது சோஷியல் மீடியா. ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கமெண்ட் கூட இது வரைக்கும் வந்தது கிடையாது. அதுக்கு காரணம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் நான் நம்புவேன். ஸோ அதை நீங்கள் கீப் அப் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லை கமெண்ட்லாம் வரும், பட் இருந்தாலுமே நன்றி. நானும் சிலது பார்ப்பேன், அப்புறம் பார்க்கறது விட்டுட்டேன் நான். ஓகே. பட் ஆனால் ஜென்ரலாக வரும். பட் எனக்கு அது மேலே ஏன்னா இதை கீப் அப் பண்ணுறது இதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் அது தனி வேலையாக பண்ண முடியாது. தெரியாது. ஸோ நம்ம ஏதோ நம்மளை பிடிச்சிருக்கு, நம்ம எப்படி இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அதை அப்படியே பார்த்தோம். சில சமயம் எங்கேயாவது இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம எங்கே டைவெர்ட் ஆகும்போது அது தவறாக போகும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து உங்களை வந்து ஞாபகப்படுத்தும். ஏ நம்ம மனசுக்கு ஒன்று நம்புகிறாங்க. சூப்பர். அது இந்த இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு வான் பண்ணும். ஓகே. இது வந்து ஃப்ரம் த ஹார்ட். இல்லை நான் இங்கேருந்து சொல்கிறது அதுதான் சொல்ல. இது என்ன வான் பண்ணும், நான் எங்கேயாவது தவறாக சிந்திக்கும் போதோ தவறாக எதாவது பிஹேவ் பண்ணும்போதோ என் மனசுக்கு உன்னால் மரியாதை வச்சுருக்காங்க, நம்பிக்கை வச்சுருக்காங்க, தயவுசு நீ இந்த மாதிரி செய்யாது அப்படின்னு சொல்லுவோம். அது சூப்பர். ஸோ மேபி அது உங்களால் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கம்மிங் டு ஜுங்கா, ஜுங்கா இப்போ ரிலீஸ் ஆகி எல்லா தியேட்டர்லேயும் அவ்வளோ கிளாப்ஸ் அண்ட் கொண்டாட்டமாக போயிட்டுருக்கு. காமெடிக்கு அப்படின்னு என்றைக்குமே ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஜுங்காவில் வந்து அவ்வளோ காமெடி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது? ஆஃப்டர் இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாராக்கு அப்புறம் ஒரு கோகுலோட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. காஷ்மீரை பண்ணிகிட்டு இருக்கும்போது லைன் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் அவர். சரி சார் பண்ணிட்டு வாங்க சார் பண்ணலாம்னு. அப்புறம் எனக்குமே லைனாக தான் தெரியும். நாலஞ்சு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணார், அவங்க பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்ன விஜய் நம்மளே பண்ணிடலாமா விஜய் அப்படின்னாரு. முதல்ல கொஞ்சம் தயக்கம் இருந்தது, அப்புறம் தான் தோணுச்சு சரி நம்மளே நம்மளை நம்மளேனா எப்படி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். பட் எங்களோட எங்கள் மேலே பெருசாக நம்பிக்கை வச்சு அருண் பாண்டி சார் வந்தார். ஸோ அதனால தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு பெருசாச்சு. ஸோ முழுக்க காரணம் அவர் தான். ஓகே. தொடக்கம் வந்து எனக்கும் கோகுலுக்குமான நம்பிக்கை தான் ஆரம்பித்தது. ஓகே. ஸோ ஒரு இது வந்து ஆக்சுவலாக ஒரு டான் ஃபிலிம் அண்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் படம் பார்த்துருப்பாங்க. ஒரு டான் ஃபிலிம் அப்படிங்கும்போது விஜய் சேதுபதி அவர் வந்து இந்த கெட்டப்புக்குன்னு தனியாக வந்து ஏதாவது மெனக்கெடுறாரோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி அமையுதா இல்லை விஜய் சேதுபதி அண்ணா அப்படின்னாலே ஏ அவருக்கு ஒரு புது கெட்டப் ரெடி பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் வராங்களா? ஏன்னா இந்த படத்தோட கெட்டப் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, வேறு லெவலில் ஒரு கெட்டப்பாக இருந்தது. அண்டு இந்த பாரிஸில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு தியேட்டரில் ஃபேன்ஸை போய் மீட் பண்ணிங்களே, அது வந்து பின்னாடி ஒரு RR மியூசிக் மட்டும் இருந்திருந்ததுன்னா உண்மையிலேயே ஒரு ரியல் டான் மாதிரியே இருந்திருக்கும். நன்றி. நல்லா இது. பட் இந்த கெட்டப் வந்து டிசைட் பண்ணது கோகுல் தான். அவர் முன்னாடி ஒரு ஐடியா வச்சு படம் வரைஞ்சி வச்சுருந்தார். ஓகே.
நான் ரொம்ப அதிகம் படம் பண்ணுறதுனாலே என்னால் மோஸ்ட்லி கெட்டப்புக்கு சடனாக மாறுறது பெரிய கஷ்டம் எனக்கு. அதுதான் கேட்கணும், பெரிய மாதிரி கஷ்டம். பட் நான் அந்த சமயத்தில் தான் நான் வந்து ஜுங்கா பண்ணும்போது தான் சீத கதி பண்ணேன், சூப்பர் டீலக்ஸ் பண்ணேன், ஐயோ 96 பண்ணேன், நாலுமே நாலு கெட்டப்பு நாலு கெட்டப். பட் என்னென்னா மீசை எடுத்ததுனால எனக்கு வந்து வசதியாக போச்சு எல்லாமே. ஓகே, மீசை எடுத்தாலும் எனக்கு இல்லாட்டி நான் மீசை வச்சுருந்தேன்னா வச்சுக்கோங்க அது பெரிய டைம் எடுத்துருக்கும். ஓகே, இப்போ ஜுங்காவுக்கு தாடி மீசை வச்சுருந்தேன்னா நடுவில் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது அந்த கேப்பில். அப்போ இந்த படத்துக்கு ஷேவ் பண்ணிட்டோன்னா திருப்பி வளர்றதுக்கு ஒரு மாதம் வெயிட் பண்ணும். ஓகே, ஸோ நடுவில் இது இருந்ததுனால எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு அது பண்ணிட்டேன். 96 வந்து ரொம்ப ஒரு நார்மல் நார்மல் அது ஒரு நாலு நாள் இருக்கிற தாடி தான், அதனால் அது மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ இது அமைஞ்சு போச்சு, தன்னால் அமைஞ்சு போனது அந்த சமயத்தில். சூப்பர். இல்லை நான் என்ன கேட்க வரேன்னா, விஜய் சேதுபதி அண்ணா அவர் ஒரு படத்தில் நடிக்கிறாங்கனாலே டைரக்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சா? அது அவங்க வரக்கூடாதுன்னு பார்க்குறேன் நான், நான் சொல்கிறேன் என்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் என்கிட்ட முடிஞ்சால் அந்த ஹேர் ஸ்டைலு ரைட் லெஃப்ட், ஏன்னா பிறகு அதிகபட்சம் போனாலே அவ்வளோதான் பிறகு இருக்க முடியும், ஹேர் ஸ்டைல் ரைட் லெஃப்ட் இல்லை சென்ட்ரு அவ்வளோதான் இருக்க முடியும். நீங்கள் இவ்வளோ படத்தில் எவ்வளோ வெரைட்டி காட்ட முடியும், ஸோ மாற முடியாது, சின்ன சின்னதாக காட்ட முடியும். அண்ட் மோர் ஓவர் வந்து உங்கள் மாற்றம் வந்து பிஹேவ் பண்ணுறதுல பிஹேவியரில் மாற்றிக்கலாம், கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுல மாற்றிக்கலாம். மொழிய தாடி மீசை வச்சுக்கிற விஜய் சேதுபதியும் சங்கரும் ஒரே ஆள் இல்லையில, ரெண்டு பேருக்கு பிஹேவியர் இருக்குல்ல, முகங்கள் வேறையாக இருந்தாலும் பிஹேவியர் பாடி லாங்குவேஜ் தொழில் எல்லாம் வேறுபடுது இல்லையா, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதில் கொஞ்சம் மாறிடும் நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் அதை சொன்னதுனால நான் அதை கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு டாக்டர் வேஷம் வந்து விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விஜய் சேதுபதி அந்த டாக்டர் வேஷம் பண்ணால் எப்படி பண்ணுவாருங்கிறத நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்களா, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான டாக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவார், எப்படி அவரோட கேரக்டரிஸ்டிக் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? டிஃப்ரெண்ட்டான டாக்டர்னு யார் இருக்காங்கன்னு தெரியல, நம்ம டாக்டரா தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். நீங்கள் சொல்ல டிஃப்ரெண்ட் டாக்டர்னா அவருக்கு வேற பெக்கியில் பிஹேவியர் தான் இருக்கணும். ஓகே, அது ஸ்கிரிப்டில் இருக்கணும். ஓகே, மேபி அவரோட பாடி லாங்குவேஜ்லையோ இல்லை அவருக்கு வேற ஏதாவது பழக்கம் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒன்று ரிப்பீட்டடாக பண்ணுற ஒரு ஆளோ ஏதாவது ஒரு பெக்கிலோடு நீங்கள் டிசைன் பண்ணணும், டிசைன் பண்ணியிருந்தால் அதை கொண்டு வரலாம். மற்றபடி ஜென்ரலாகவே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆளே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தவறே கிடையாது. அதுவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், இல்லை அதுவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் வித்தியாசமாக பண்ணணுமா, ஆடியன்ஸ் கன்வீன்சிங்காகவும் கன்வீனியண்ட்டாகவும் பண்ணணுமாங்கிறது முக்கியம். அந்த கேரக்டருக்கு கதைக்கு கதைக்கு கன்வீனியண்டாக பண்ணுறது தான் முக்கியம், அதுதான் முக்கியம். நீங்கள் வேற இதில் கவனம் செலுத்தி அவன் இது கதைக்குள்ளே வராமல் வேற இதில் பார்த்து நினச்சோன்னா அது கூடாது. கதையும் காட்சி அமைப்பு தான் போய் தொடுது, அவங்களுக்கு தெரியும் இது நடிகர் விஜய் சேதுபதி, இது அவங்க தமன்னா அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மீறி அந்த கேரக்டர் அப்ப அவங்களை வந்து அது மீறி எங்கேஜ் பண்ண வைக்கிறது கதை தான். எங்களுக்கு என்ன ரிலேஷன் என்னவா இருக்கு, ஐயோ போனவன் திரும்பி வந்தானா, அந்த பொண்ணு வேற கன்சீவா இருக்கு போயிருந்தமே அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சுமே ஏன் பாக்குறாங்கன்னா அந்த கதைக்குள்ளே போனதுனால பார்க்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கம்ஃபர்டபுளாக கம்யூனிகேட் பண்ணிடணும் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சப்போ சரி தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு ஒரு படம், அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய படங்களில் வந்து சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசித்த விஷயங்களில் இந்த விஷயம் இருக்கா, நம்ம வந்து நம்ம படங்களில் நம்ம வந்து ஒரு மாஸ் ஹீரோவாகவும் பண்ணுவோம், நம்ம காமெடியும் நல்லா இது பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததா? இல்லை இல்லை, அப்படிலாம் எனக்கு இல்லவே இல்லை. ஜுங்கா பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க காமெடிக்கு 100% கோகுல் மட்டும் தான் காரணம், நான் இல்லை. அங்கே மேபி இருக்கலாம், ஒரு மேபி 2% 3% இருக்கலாம், அங்கங்கே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம் முடியா, பட் எல்லாமே அவரோட தான். மற்ற படங்களுமே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் காமெடி வேணும்னு மனசு இப்போ டிமாண்ட் பண்ணும், ஏன்னா ஜனங்களுக்கு வந்து ஒன்று ஏதாவது ஒரு வகையில் ஃபோக்கஸ் இருக்கணும். அது ஒரு நல்ல செல்லிங் பாயிண்ட் ஆக்சுவலாக, செல்லிங் பாயிண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்கிற இடத்துல நீங்கள் காமெடி வச்சா குபீர்னு சிரிச்சுவாங்க, அது வந்து அந்த சீனை பிரேக் பண்ணாத அளவுக்கு இருக்கணும், அந்த கணக்கு வேறு இருக்குது. ஓகே ஓகே, ஜஸ்ட் லைக் தான் வைக்க முடியாது, அது அந்த சீனை பிரேக் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக இந்த டான் பார்ட்டி பற்றி ஆக்சுவலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து பயங்கர கிளாப்ஸு படத்தில், ஸோ அவங்க அண்டு சரண்யா மேடம் அவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள். சரண்யா மேடம் பற்றி என்ன சொல்கிறதுன்னா, அவங்க ஒரு அற்புதமான ஒரு ஆக்டர். அவங்க நம்ம இந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே அவங்க அதை விடாமுயற்சியில் வந்து அவங்க இது இந்த டைமிங்கை நான் புரிஞ்சு தான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க அதை புரிஞ்சுக்க அவ்வளோ மெனக்கு விட்டாங்க. அது வந்து இது ஒரு பெரிய பாடம் எனக்கு. பாட்டி வந்து இந்த அவங்க பாட்டிக்கு 87 வயசுன்னு நினைக்கிறேன். எங்கப்பா
ரொம்ப கான்சியஸ் அவங்க. டைலாக் அங்கே மறப்பாங்க, பட் ஆனாலுமே அவங்களுக்கு அது சரியாக பண்ணிடணுங்கிற ஒரு பெரிய கட் ஃபீல் அவங்களுக்கு ஒன்று இருக்குது. ஓகே. கோகுலும் பாட்டியும் வேலை செஞ்சதை வந்து தனி படமாக எடுக்கலாம், அது அவ்வளோ அழகாக இருந்தது. இல்லை, அவர் கோகுல் சொல்லி கொடுக்குறதே பயங்கரமாக இருக்கும். இல்லை பயங்கரமாக இருக்கும், இல்லை அது அவரோட எஃபர்ட்டு அண்ட் பாட்டியோட கான்ஃபிடன்ட். பாட்டிக்கு வந்து அப்படி ஒரு கான்ஃபிடன்ட், அது அப்படி ஒரு கான்ஃபிடன்ட். அந்த அம்மா ஒரு கோயில் வச்சுருக்காங்க, பாட்டி அம்மா வந்து ஒரு கோயில் வச்சுருக்காங்க. ஓகே. அந்த கோயிலுக்கு வாவான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, வரமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் போயிட்டு வரணும். சரி, இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக மக்கள் செல்வன் அப்படின்னு ஒரு சாங் வேறு வச்சுருப்பீங்க, அண்ட் மக்கள் செல்வன்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. இதனால தான் எனக்கு வந்து அவர் சீனு ராமசாமி சார் வந்து மக்கள் செல்வன்கிற பேர் வச்சார் அப்படின்ட்டு. எந்த கட்டத்துலையாவது அதை வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு சுமையாக நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்னடா இது ஆரம்பத்தில் வச்சேன், ஆரம்பத்தில் பயமாக தான் இருந்தது, கலாய்ச்சிருவாங்க ஒரு பயம்லாம் இருந்தது. ஓகே. பட்டம் வச்சுக்கிறதுனால கலாய்ச்சிருவாங்க பயம். நான் சார்ட்டே சொன்னேன், சார் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் சார், பட்டம்லாம் எனக்கு வைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ம், நானே வச்சுக்கிட்டு அப்புறம் என்னை கலாய்ப்பாங்க சார், என்னை வாய்கிலேயே பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க சார் அப்படின்னு. பட் ஆனால் யாருமே அந்த மாதிரி பண்ணல. நான் அவர் சொன்னது பட்டம் நடாது பேருன்னு வச்சுக்கூட அப்படின்னு சொன்னார். பேர் இது வந்து பேருக்கு ஒரு பெரிய எனர்ஜி இருக்குடா, அது இது ஒன்று ஒன்றை வந்து தவறுகள்லேருந்து இது மீட்டெடுக்கும் அப்படின்னார். நீ மக்களுக்கானவன், மக்களோட செல்வன்னு சொல்லும்போது நீ வந்து பொதுவான ஆளாக மாறுற. ஓகே. அப்போ பொதுமக்களோட அன்பு ஒன்று வந்து கண்ட்ரோல் பண்ணும், பயமுறுத்தவொன்னு தீய விஷயங்கள் வந்து உன்னை காப்பாற்றும். உன்னை வான் பண்ணுறதுங்கிறது உன்னை தீய விஷயம் உன்னை காப்பாற்றுறதோட அர்த்தம்னா அது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய டாக்ஸ் எல்லாமே அது அவ்வளோ நாள் புதஞ்சு கிடந்ததெல்லாம் வெளியில் வருதான்னு தெரியல. இந்த ஃபிலாசபிக்கல் டாக்ஸ்லாம் நிறைய இருக்குது, அது உங்களுக்கு ஃபிலாசபியாக இல்லாமல் இருக்கலாம், பட் கேட்குற இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து விஜய் சேதுபதி ஒரு இதில் பேசினார் அப்படின்னா உட்காந்து ரசித்து கேட்குறாங்க, ஏய் என்னடா மனுஷன் அசால்ட்டாக பேசிட்டு போகிறாரு அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் நான் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அது காரணம் வேற ஒன்று பார்த்து, இப்போ 20 வயசில் வாழ்க்கையை தொடங்கும் போது நிறையா பயம் சந்தேகம் எல்லாமே இருக்கும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த உலகத்தை பார்த்து பெரிய பயம் இருக்கும், இதெல்லாம் இருக்குமா. நீங்கள் அதை ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அச்சீவ் பண்ணி அதை உடச்சிட்டு வரும்போதில் உங்களுக்கு வாழ்க்கை இவ்வளோதான் புரியும். நான் கற்றுக்கிட்ட பாடத்தை நான் என் குழந்தைகள் சொல்லித்தர வேண்டியது என் கட்டாயம், அது என் குழந்தைகள். ஆனால் நான் கற்றுக்கிட்டு இருந்த உலகத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு உலகத்துக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். சூப்பர். அது உண்மை, என் வீட்டோட சொத்து இல்லை, இது எங்கள் அப்பன்லேருந்து பரம்பரையாக எடுத்து வந்தது இல்லை, இந்த உலகத்துல தான் நான் நிறைய பேர்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதை நான் எக்ஸ்கியூஸ் பண்ணி எனக்கு புரிஞ்சதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது யாரோ ஒருத்தருக்கு ஒரு செங்கல் எடுத்து வைக்க உதவி பண்ணாலே போதும் அப்படிங்கிறது நான் இது ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். ஸோ வாழ்க்கையை வந்து அப்படி பார்க்காதீங்க, இப்படி பாருங்க நான் சொல்ல வரேன். எனக்கு 20 வயசில் பயத்தோடையும் கனவோடு தொடங்கப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கி 40 வயசு ஆயிடுச்சு. போனதை ரிவைண்ட் பண்ணி பார்த்தா கூட 10 செகண்ட் கூட வரமாட்டேங்குது. இது நினச்சி நமக்கு ஒரு பெரிய பயம், செட்டில் ஆகிறதும் நினச்சிப்போம், செட்டில் ஆகிறது இல்லைன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கேன், செட்டில் ஆகிறது ஒன்று இல்லவே இல்லை லைஃப்பில். எனக்கு அந்த இது இதுவே கிடையாது, இல்லவே இல்லை. நம்ம நினச்சிப்போம் இவனுங்கெல்லாம் இங்கே இருக்கானுங்க, காசு பார்த்துட்டானுங்க, அதனால் சொல்கிறானுங்கன்னு. இதுதான் வாழ்க்கையோட சூட்சமும். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து இந்த வார்த்தை சொல்கிற வரைக்கும் வாழ்க்கை உங்களுக்கு யோசிக்கும். நார்மல் வீடியோ கேம் மாதிரி தான் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 100 பாயிண்டாவது எடுக்கணும்னு நினைப்போம், 100 பாயிண்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 200க்கு போகணும் அப்படின்னு யோசிப்போம். இருப்போம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அது சாதாரணமாகிடும். அவ்வளோதான், 100 பாயிண்ட் மூலம் அவங்க பெரிய மலையாளமாக இருக்கும். நான் என் குழந்தைகிட்ட ஒன்றா வந்து கதை சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மலை இருந்தது, அந்த மலை வந்து வறுமைன்னு வச்சுக்கோ, எங்கள் தாத்தா அதை ஏற முயற்சி பண்ணார், முடியல. எங்கள் அப்பா ஏற முயற்சி பண்ணால் பாதி ஏறிட்டு வலிக்கு விழுந்துட்டாப்புல, ஆனால் நான் ஏறிட்டேன். ஏறி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பெரிய மலை இருந்தது, அந்த மலை மேலே ஏறணும் ஆசை இருந்தது, அந்த மலை மேலே ஏறினது, அங்கே 100,000 மக்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மலை இருந்தது, அது மேலே ஏறினேன், அங்கே 1,000 மக்கள் இருந்தாங்க. டார்கெட் மாறிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலை இருந்தது, நான் அந்த மலை ஏறல, அங்கே தான் முடிவு பண்ணேன். இதுக்கு மேலே போச்சுன்னா மலை ஏறுறது மட்டும் வாழ்க்கையாகிடும், வாழணும். ஸோ இதுக்கு மேலே அப்பா நிறுத்திக்கிட்டேன், இனிமேல் இந்த இடத்துல தங்கி வாழ்ந்துக்கிறேன், மலை ஏறுறதை விட்டுட்டேன் நான். ஸோ போதுன்னு எனக்கு தோணுச்சு. பையன்கிட்ட சொன்னீங்களா? ஆமாம். பையன் என்ன சொன்னார்? புரிஞ்சது இல்லை, புரிஞ்சுதான்னு கேட்டேன். நீங்கள் மலை ஏறிட்டீங்கன்னா கடைசி மலையில் தனியாக உட்காரணும். புரிஞ்சு வாழ்க்கைங்கிறது சுற்றத்தாரோட அக்கம் பக்கத்தாரோட வாழ்றது, மலை ஏறிட்டே இருக்கிறது இல்லை, ஓடுறதே இல்லை, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எண்டு காடு உண்டு. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே லைஃப்பில் வந்து லைஃப் இஸ் ரேஸ், ஜெயிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னா ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோன்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. வாழ்றதுதான் ஒரு பூ உள்ளதை நீங்கள் பார்க்கணும், ஆசை பண்ணி இருந்து பார்த்துட்டு போங்க.
ஒரு நாய் தண்ணி குடிக்கிறது பார்க்குறீங்கன்னா பார்த்துருப்பாங்க, ஏதோ தாகமாக இருக்கிறது பறவை. வாழ்க்கையை ரசிக்க மறந்துட்டோம்ல எல்லாருமே. நிதானம் இல்லைண்ணா, அது ஒரு நிதானம் இருக்குது, இருக்கலாம்னு சொல்ல வரேன். ஆனால் ரெண்டு விதமும் இருக்குது. பயம் இருக்கும், கண்டிப்பாக பணம் தேவைதான், மாற்று கருத்தே இல்லை. அதை சம்பாதிக்கிறதுக்கான சிந்தனையும் கற்றுக்கணுங்கிற எண்ணமும் வரணும். அதுவும் ஏதோ அதாவது எல்லாத்தையும் டப்பு டப்புனு அடைச்சிட மாட்டோமாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுலேருந்து உடஞ்சி வெளியே வந்தாலே சரியாக போயிடும். சூப்பர். ஸோ கொஞ்சம் அப்படி திரும்பி ஜுங்காவுக்கு வந்தோம்னா, ஜுங்காவில் வந்து பாரிஸில் நிறைய போர்ஷன் ஷூட் பண்ணியிருந்தீங்க, எப்படி இருந்தது அந்த பாரிஸ் அனுபவம்? பாரிஸ் அனுபவம் வந்து முதல்ல புதுசாக இருந்தது, ரொம்ப குளிராக இருந்தது, அதுதான் அதிகமாக இருந்தது. நிறைய சேஸ்லாம் இருந்தது. சேஸ்லாம் நாங்கள் பாரிஸில் விட்டு வெளியே தான் எடுத்தோம். ஆஸ்திரியா, ஜார்ஜியாவில் எடுத்தோம். ப்ளோயிஸ்னு ஒரு வில்லேஜில் எடுத்தோம். சூப்பராக இருந்தது. அந்த ஒரு கிராமம் தான் அது, ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே ஒரு வயசான கப்பல் இருந்தாங்க. அந்த அம்மா பாட்டிமா நினைக்கிறேன், மேபி அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய 200 வருஷம் பழைய மரம் இருக்குது. ஓகே. அந்த அம்மா அந்த மரத்தோடு பேசிகிட்டு இருப்பாங்களாம். உண்மையிலேயே அதெல்லாம் ரசிக்கிற விஷயம். நான் ரொம்ப நேரம் போய் உட்காந்து அந்த மரத்துக்கு மேலே சாஞ்சிக்கிட்டு பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் இருந்தேன். எனக்கு ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி, பெரிய ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு வயசான அனுபவம் மிக்க ஒரு பெரிய மூதாட்டியோட ஆசீர்வாதம் கிடச்ச ஒரு உணர்வு ஏற்படுத்துச்சு அந்த மரம். ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துருந்தேன் நான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மா அந்த கிராமத்தில் அது மரத்தோடு பேசிட்டுருக்கேன்னு சொல்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆஸ்திரியா போனோம். அங்கே ஒரு ஃபேமிலியோட காட்டேஜ் மாதிரி இருந்தது அது. அந்த ஃபேமிலியே ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்வீட்டாக இருந்தாங்க. மேபி ஃபாரினர்ஸ்னால் ஒட்ட மாட்டாங்கன்னு நினச்சோம், அவங்க ரொம்ப அழகாக ஓட்டினாங்க. ஸோ ஜார்ஜியா வந்து ரொம்ப அழகான ஊராக இருந்தது. ஜார்ஜியா வந்து அண்ணா அந்த மக்கள்லாம் ரொம்ப தன்மையாக இருந்தாங்க, ரொம்ப தன்மையாக இருந்தாங்க. அங்கே ஃபாரினர் மேலே நமக்கு ஒரு ஒப்பீனியனோடு போவோம் இல்லையா, சில இடத்துல அது இருக்குது. இவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, நல்லா இருந்தது. அஜர்பைஜான் ஒரு இடத்துக்கு போனோம், சூப்பர், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அனுபவமாக வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. ட்ராவல் எப்பவுமே வந்து உங்களுக்கு புது புது மனுஷங்க, புது புது மொழி, புது புது ஊரை சந்திக்கும் போதெல்லாம் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறது வழக்கம் தான் அது. இல்லை அந்த எந்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அதை இன்னும் ரசிப்போம். நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். இல்லை அது ரசிக்க முடிஞ்சது. நான் ஷாப்பிங் அதிகமாக போகிற ஆள் இல்லை, எனக்கு ஷாப்பிங் எனக்கு அங்கே போய் அதெல்லாம் பண்ணுறது ஒரு விருப்பம்லாம் கிடையாது. ஊரை மெல்ல அப்படி ரசித்து ஒரு இடத்துல வந்து இன்னொருத்தர் பார்த்துட்டு வேகமாக ஓடுறது எனக்கு பிடிக்காது. ஒரு இடத்துல நின்று நிதானமாக உட்காந்து ரசிக்கிறது. இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது நீங்கள் சோஷியல் மீடியா விஷயத்துலேயே சொல்லியிருக்கீங்க. டக்கு டக்குன்னு நியூஸ் மாறுறது வந்து மைண்டு கொலாப்ஸ் ஆகுது, அதனால் நான் வந்து ஜாஸ்தி இல்லை அப்படின்னு. ஸோ இவ்வளோ ஊர், இவ்வளோ ஷூட்டிங்கு, மாறி மாறி அவ்வளோ படங்கள், வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? அதெல்லாம் முடியும். வீட்டில் ஏதாவது என்னையா கோச்சுக்கிற அந்த இதெல்லாம் கிடையாது? இல்லை இல்லை, மிஸ் பண்ணுவாங்க. பட் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி பேலன்ஸ் பண்ணுவேன், கூட இருந்து பேலன்ஸ் பண்ணுவேன், வேறு வழி இல்லை. ஆமாம், இல்லை பேலன்ஸ் பண்ணுறது சின்ஸ் இவ்வளோதான வாழ் குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. இன்னும் என் பையனுக்கு 14 வயசாச்சு, என் பொண்ணுக்கு 11 வயசாச்சு, இன்னும் அதிகபட்சம் ஒரு 3 இயர்ஸ் என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் டீனேஜ், இல்லை டீனேஜ் பசங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம். ஓகே. அந்த 17 வயசை தாண்டிட்டாங்கன்னா அப்புறம் அவன் கல்யாணம் வரைக்குமே அவன் லைஃப் ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருக்கும். ஆமாம், அப்பப்போ அப்படி அவ்வளோதான், அங்கேருந்து செப்பரேட் ஆகிடும். அப்புறம் ஃபேமிலி அப்படி இந்த 17 வயசு தான் இருக்கும் நம்ம கூட. நான் அப்படி தான் ஆச்சு என் லைஃப்பில், 17-18 வயசு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ஃபாரின் போனேன், கல்யாணம் பண்ண, பிள்ளை பெற்று தனி வீடு வந்து எல்லாம் ஆயிடுச்சு, வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. ஸோ அதனால் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. அவங்களோட எனக்கு ஏக்கம் அதிகமாக இருக்குது, அவங்க வளர்றதுக்குள்ளே நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சூப்பர். நிறைய பேர் ஆக்சுவலாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது அவர் பேசுகிறது. ஸோ அவர் பையன் வந்து உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து சே பையன் பொண்ணு கொடுத்து வச்ச ஒரு இது. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு அப்பாவோ இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஆக்சுவலாக ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க, நீங்கள் யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டிருக்கீங்களாங்கும் போது நான் யாரையும் பார்த்து பொறாமப்படுறதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள். பட் யாரையா பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? இப்போ நான் அந்த உசிலம்பட்டி ஷூட்டுக்கு போனேன், அங்கே இருக்க மக்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு உசிலம்பட்டி சுற்றி அந்த ஊர்லாம் போயிருந்தோம், மழை தண்ணியில் நான் ஊருக்கு போயிருந்தேன், கரெக்டாக மட்டும் மணி என்ன ஷூட்டுக்கு போயிருந்தேன். நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன், போனோடனே ஐயா ஊருக்கு வந்திருக்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயா, மழை தண்ணி வரணும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தாங்க, விவசாயம்லாம் நல்லபடியாக வரணும். நான் ஒரு ஆளுன்னு நான் என்னத்தை சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்க யாராவது அவங்க மனசுக்கு மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்குல்ல, யாராவது ஒருத்தன் ஊருக்கு புதுசாக வரான் இவன் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனால் அது நடக்கும்னு. ஏன்னா அது ஒரு ஏதோ ஒரு புதுசாக பார்க்குறாங்க, எனக்கு புதுசாக இருந்தது. அங்கே பார்த்த ஒரு பாட்டிமா, மொக்கமான ஒரு பாட்டிமா, அப்புறம் நல்லாண்டின்னு ஒரு பெரியவர், அவர் வந்து நடிச்சுட்டு இருக்கார் மணி என்னவோ, அவருக்கு 80 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த ஊர் ஜனங்க விவசாயம்லாம் போ தமிழ தண்ணியில் விவசாயம் பண்ணுறதுக்கு எதுவுமே வழி இல்லை. ஆனால் அவங்க வந்து
இப்போ சின்ன பசங்க சினிமா ஹீரோன்னு ஒரு அனுபவிக்கிறாங்கன்னு தனி, அது யாரு என்னன்னு கூட தெரியாம என்ன வந்து ஒரு அனுபவிக்கிறாங்கல்ல. நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் விவசாயம் மதிய லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷாட்டு. சரி பழைய சோறும் கொஞ்சம் அந்த கூட்டு பொரியெல்லாம் செஞ்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வெஞ்சனம்னு சொல்லுவாங்க. சரி வெஞ்சனம்னு சொல்லுவாங்க, வெஞ்சனம் வாங்கிட்டு வாங்கன்னா ரொம்ப இவ்வளோ சீனியருக்கா செஞ்சு இவ்வளோத்துக்கு கொடுத்தோம். இந்த ஊரில் கொத்த வரங்க அம்மாங்க, கொத்த வரங்க அது சீனியருக்கான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வீட்டில் இருந்து அவ்வளோதையும் கொடுத்து விட்டாங்க அவங்கள்ட்ட. எவ்வளோ அன்பு இல்லை. ஆ அது சாதாரணமாக ஒருத்தர் வந்து எனக்கு நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்க தம்பி, நான் வந்து செஞ்சு எடுத்து வரேன்னு சொன்னாங்க. எனக்கு புளிக்குழம்பு வச்சு கொடுங்கன்னு சொன்னேன். புளிக்குழம்பு வச்சு எடுத்து வந்து ரசம் புளிக்குழம்பு கொடுத்துட்டு போனாங்க. சூப்பரில். ஸோ அந்த மொத்தமாக அந்த மனுஷங்க எல்லாருமே வந்து நீங்கள் ரசித்ததை நான் ஃபீல் பண்ண முடியுது. அதான் உண்மை. யார் செல்ஃபி கேட்டாலும் மறக்காமல் கொடுக்குறீங்க. நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட தடவை பார்த்துருக்குறேன். அண்ட் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா கிஸ் பண்ணுவீங்க. இந்த அன்பு, இந்த அன்பு இது எங்கேருந்து வருது? எப்படி இந்த செல்ஃபி கேட்டால் சில பேர் அதாவது முகமே சுளிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு அது இல்லை, இப்போ குறைஞ்சி கொஞ்சம் குறைச்சிருங்க. இப்போ நிறைய ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் குறைச்சிட்டே வரேன்னு நினைக்கிறேன். ஓகே. முத்தம் கொடுக்கறது இப்போ எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆமாம். ஆனால் நான் நிறுத்தலான்னு முடியாது. அது அது ஒரு மாதிரி நிறைய, அது இன்னும் டைமும் எடுக்குது, வேறு ரொம்ப டைம் எடுக்குது வேறு. ஓகே. இப்போ அவசரத்தில் போன விட அது நாலு ஃபோட்டோ ஐங்கிஸ் மட்டும் இல்லை, நாலு ஃபோட்டோ ஆகிடுது. ஓகே 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 ஓகே. எல்லாருக்கும் ஒரு ஃபோட்டோ தான் கணக்குன்னு வச்சா கூட நான் ஒரு 100 பேர் இருக்கேன், எனக்கு 100 ஃபோட்டோ, அவங்க ஒரு ஃபோட்டோவில் போடுவாங்க. டைமு வேலைகளுக்கு மத்தியில் மாட்டிப்போம். பட் இதெல்லாம் நான் ரசித்த விஷயங்கள் உங்ககிட்ட இல்லை, குறைச்சிக்கிட்டேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செய்கிறாது. ஆனால் சில சமயம் பசங்க ரோட்டிலலாம் கேட்கும்போது தான் கஷ்டமா. அதே சொல்லுவேன், டே ரோட்டில் இருக்குன்னா அப்படி கேட்க மாட்டாங்க. அதான் கஷ்டம், டே ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னா கஷ்டம்னு கேட்க மாட்டாங்க அது. ஸோ ஃபைனல் க்வெஸ்சன், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அவர் கூட நடித்த அனுபவம்? நடிக்கவே இல்லை, இன்னும் நடிக்கலை. நான் அடுத்த மாதம் தான் ஷூட். அடுத்த மாதம் தான் ஷூட்டா? ஓகே. ஸோ ஆகஸ்ட் மிட்டுக்கு மேலே தான் ஷூட்டு. மைண்ட் ஏதாவது, மைண்டில் ஏதாவது இருக்கா அவரோட நடிக்க போகிறோம்? எக்ஸைட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. சூப்பர் ஸ்டார். நீங்கள் ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் முடிச்சு இன்னொரு கிளாஸ் போகும்போது ஃபஸ்ட்டு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் ஒரு ஒரு அன்இசினஸ் இருக்கும் தெரியுமா? இந்த வருஷம் வகுப்பு என்னவா இருக்குமோ, எப்படி இருக்குமோ, அப்படி ஒரு பெரிய ஒரு அன்இசினஸ் இருக்கு. புது கிளாஸ் போயிருப்பீங்க, ஒரு அன்இசினஸ் இருக்கும்ல, அதில் இருக்கேன். செம எக்ஸைட்மெண்ட்டா? ஆமாம். சூப்பர். ஸோ நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப பொறுமையாக ஷேர் பண்ணிட்டீங்க. அதுதான் வந்து எப்போவுமே உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். இந்த முகம் சுளிக்கிறதுங்கிறது எந்த இடத்துலையுமே உங்ககிட்ட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இத்தனை வருஷங்களில். ஸோ நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல ஜுங்கா படத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு நன்றி. ஏன்னா என்ன பண்ணாலுமே நீங்கள் என்ன ரசிக்கிறீங்க படத்துங்கிற வச்சு தான் எங்களுக்கு கான்ஃபிடென்ட் பிறக்குது. அந்த கான்ஃபிடண்ட்டை விதைக்கிறது நீங்கள் தான், உங்கள் ரசனையில் தான் எங்கள் கான்ஃபிடண்ட் முளைக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வருஷம் தொடர்ந்து இன்னும் 4 படம் விடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் பார்த்துட்டு வரவேற்பு கொடுங்க. அந்த ஜுங்காவுக்கு தேட்டருக்கு ஃபேமிலி ஃபேமிலியாக வந்ததுக்கு, அதை நீங்கள் ரசிக்கிறத பார்த்து நாங்கள் ரசிக்கிறோம், நான் டைரக்டர் என் ப்ரொடியூசர் எல்லாமே வந்து மனநிறைவை ஏற்படுத்துகிறீங்க. மிக்க மிக்க நன்றி. அண்ட் நீங்கள் 4 படம் விடுவேன்னு சும்மா சொல்லிட்டீங்க, அந்த 4 படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அண்ட் நேர்களே, டாடா பாபாய் ஃப்ரம் பிளேட் சங்கர்.